வணக்கம். உலகமெங்கிலும் நிறைஞ்சிருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் வணக்கம். உலகமெங்கிலும் நிறைஞ்சிருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 28 செப்டம்பர் 2024 தேபிரியில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மூல நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு போட்டிகள் நிறைந்த, எதிர்ப்புகள் நிறைந்த நாளாக வருகிறது. யார் உங்களை இன்றைக்கி எதிர்த்தாலும் கூட வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் எண்ணமும் உங்கள் மனசில் தேவை. எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். நம்பிக்கையோடு இருக்கும்போது தெய்வம் உங்கள் பக்கம் நின்று உங்களை ஜெயிக்க வைப்பார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தவிர்க்க வேணும். அதே மாதிரி பயம் என்பதை ஒழிக்க வேணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஃபோக்கஸோடு செய்யணும். நல்ல சிரத்தையாக, கமிட்மெண்ட்டோட, டெடிக்கேஷனோடு செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள். குடும்பத்திலும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, நிம்மதியான ஒரு சூழல், சந்தோஷத்தோட எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய முறைகள், எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய பாக்கியங்கள், எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலியமாக ஆதாயமும் நட்பின் மூலியமாக உயர்வும் தரக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை பணப்பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நண்பனின் உதவி மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். சிம்மராசி அன்பர்களுக்கு உடம்புலும் சரி மனசுலையும் சரி கொஞ்சம் டயர்ட்னஸ் காணப்படும், எக்ஸாஷன் மாதிரி இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, உடல் உபாதை மட்டுமில்லை, தேவையில்லாத முன்னாடி நடந்த விஷயங்களை மறுபடி நீங்கள் நினச்சி பார்க்குறது தான் காரணம். வாழ்க்கை எப்போவுமே முன்னோக்கி போகும். அதனால தான் இயற்கையே கூட கடந்த விஷயங்களை மறக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு. கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி பயன்பெற ரொம்ப வெற்றியாகவும் அமைதியாகவும் நல்லதாகவும் நடக்கும். விருத்தி அப்படின்னா விஷயங்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்பேன்ஷன், இன்னும் பெரிய அளவில் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள், அதற்கு உண்டான வேலைகளை தொடங்குவீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசில் தன்னை அறியாத ஒரு சஞ்சலமும் பயமும் காணப்படும். எப்போ எங்கோ நடந்த ஒரு விஷயம் மனசில் வந்து அதை தோண்டிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே சிந்தனைகளில் தெளிவும், நம்ம சொற்களில் தெளிவும் இருக்கும்போது செயல்கள்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்லது நடக்கும். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே பிரதானம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வேணும். ரிஷிகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள், சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நமக்கு பிடிச்சவங்களே சரி நமக்கு வேண்டாத மாதிரி நடந்துக்கிறதும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறதும் நமக்கு தொல்லையை தரும். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய தொல்லைகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால வாய் பேசுறத கம்மி பண்ணிக்கணும், சொற்களையும் கம்மி பண்ணணும். ஏன் கூடிய மட்டும் அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் இன்றைக்கு கைகூடும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறும். வெகு நாட்களாக, ஆண்டுகளாக நீங்கள் நினைத்து வந்த ஒரு திட்டம் ஜெயிக்கும். எந்த விதமான பயமும் தேவையில்லை. எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. மகர ராசி என்பவர்களுக்கு பயம், மனசில் தேவையில்லாத பயம், ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருமாங்கிற பயம், அது அனாவசியம், தேவையே இல்லை. முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் வெற்றி. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களையும் ஒதுக்க வேண்டும். கும்பராசினியர்களுக்கு பரிசு மழை பொழியக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக, தாய் தந்தையர் மூலியமாக, ஏன் பரஸ்பரம் கணவன் மனைவி மூலியமாக கூட நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது. மீனராசி என்பவர்களுக்கு வேகத்தை விட விவேகம் அதிகம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியை அனுசரித்து போக வேண்டும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசு பண்ணாமல் ஒதுக்கி தள்ள வேண்டும். வீட்டிலையும் சரி அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா உண்மையாகவே நல்லது நடக்கும். இன்று 28 செப்டம்பர் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணையை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.